So hello friends, welcome back to the Beautgenix. And இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு புவா வீடியோ தான் பார்க்க போறோம். So after iftar box நான் ரெண்டு வீடியோ வந்து iftar related-ஆ போட்டுறேன். அது மட்டும் தான் நான் சாப்பிடுற வீடியோ and ரெண்டுமே ஓரளவுக்கு நல்ல வியூஸ் போயிருந்தது. And இன்னைக்கு வந்து நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அப்படினு யோசிச்சேன். So கொஞ்சம் ஸ்பெஷலாவும் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம்னு யோசிச்சேன். Barbeque nation-ல அந்த கம்ப்ளீட் பஃபட் இருக்குல்ல அத ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம்னு யோசிச்சேன். சரி அது என்ன இருக்கு அப்படினு மேபி உங்களுக்கு காஞ்சா யூஸ்புல்லா நீங்க obviously பாத்துるீங்க. ஆல்ரெடி சாப்பிட்டு அப்படி இல்லைனாலும் யாராவது ஒருத்தங்க அதை ட்ரை பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதுக்காக நான் இதை கிரியேட் பண்ணுறேன். அண்ட் நான் திங்கிறத பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறது சீரியஸ்லி ஒரு மனசாட்சியே இல்லாத விஷயம்தான். பட் இருந்தாலும் ஐம் சாரி, நான் இந்த வீடியோ மேட் பண்ணுறேன் ஒரு ஃபன்னான ஒரு பர்பஸ்க்காக தான். ஆக்சுவல் ரிவ்யூ லைக் அதர் பெரிய பெரிய ஃபுட் பிளாகர்ஸ்லாம் கொடுக்குற மாதிரியான ரிவ்யூஸ் என்னால் கொடுக்க முடியாது பிகாஸ் ஐம் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்ட். அண்ட் இருந்தாலும் நம்ம சாப்பிட்றது எப்படி இருக்குது அப்படின்னு ஓரளவுக்கு ட்ரை பண்ணி சொல்லலாமே அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ லைஃப்பில் உருப்படியாக பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது. ஸோ அது நான் இப்போ பண்ண போகிறேன். அண்ட் ஹோப் நான் வந்து சாப்பிட்டுட்டே ரிவ்யூ சொல்ல ட்ரை பண்ணுறேன். பட் அதுக்குள்ளே எல்லாம் ஆறிடும். அண்ட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் எப்படி தான் இந்த ஃபுட் பிளாகர்ஸ்லாம் வந்து ஃபுட்டை அவ்வளோ லவ் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஒரு ஃபுட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே அது எல்லாமே ஆறி போயிடும். அண்ட் கடைசியாக ஆறி போகும்போது தான் அவங்க சாப்பிட்றாங்க. அண்ட் எனக்கு அதெல்லாம் யோசிக்கல மனசு கஷ்டமாக இருக்குது. அண்ட் நடுவில் அதனால நான் என்னை டைவெர்ட் ஆகி இல்லை ரிவ்யூ அப்புறம் கொடுத்துக்கலான்னு சாப்பிட இறங்கிட்டேன் அப்படின்னா கோச்சுக்காதீங்க. ஓகே, ஸோ நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். 800 ருபீஸ் அரௌண்ட் வந்திருக்கு. ஆர்டர் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமேட்டு கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செட்டப்பில் வந்து நான் உட்காந்துட்டு நல்லா உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ என்ன செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இஃப்தர் பாக்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் எங்கே கீழே உட்காந்து நல்லா சப்பானி மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேனோ அதே இடத்துல தான் கொஞ்சம் எனக்கு ஆக்சுவலாக இஃப்தர் பாக்ஸ் வைக்கவே இந்த இடம் பத்தலை. எப்படி நான் பார்பிக்யூ நேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்க போகிறேன்னு தெரியல. பார்ப்போம், இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ட் வெஜிடேரியன்லாம் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு ட்ரை பண்ண சொல்லலாம்னு நினைக்கிறேன். வெஜிடேரியன் அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சாரி, ஸோ ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நான் ஹே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒரு வழியாக பாக்ஸ் வந்து வந்துவிட்டது. இப்படி தான் இருக்குது. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஓகே, நான் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 பிளேட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். 3 பிளேட்டில் வந்து ஒன்று எலும்புலாம் போடுறதுக்கு, இன்னொன்று வச்சு சாப்பிட்றதுக்கு, ஏன்னா ஸ்டார்டர்ஸே நிறைய இருக்கும் இல்லையா, அதனால வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட்டு, அப்புறமா வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன பிளேட்டு. ஒரு 3 பிளேட்டை தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஸோ மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட்ஸ் இருக்கு. ஸோ மேலே வந்து ஓகே மேலே பார்த்தீங்கன்னா டெசர்ட்ஸ் இருக்கு. மூங் தால் ஹல்வா, குலாப் ஜாமுன் அண்ட் டிப்ஸு அண்ட் ப்ரௌனி. ஸோ மேலே வந்து இந்த டெசர்ட் தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வச்சிருக்கிறதே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாக்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே வந்து கொண்டு வரும்போது உருண்டு போகாமல் இருக்கிறதுக்கு அழகாக இந்த மாதிரி ரவுண்டோட வச்சுருக்காங்க. அப்போது வந்து பாக்ஸ் அந்த ஸ்டேபிளாக அதே பிளேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் அதுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர், எல்லாம் ஒயிட் கலர் டப்பாவாக இருக்குது. ஓப்பன் பண்ணி தான் என்னென்ன பார்க்கணும். ஸோ எனக்கு பேர் வந்து எது எந்த டிஷ்னு தெரியல, எல்லாம் புதுசு புதுசாக இருந்தது. பட் எல்லாமே நல்ல டிஷ்ஷாக இருக்குன்னு நம்புவோம். அண்ட் ஓகே என்னென்னு இப்போ எல்லாமே ஓப்பன் பண்ணி பொறுமையாக வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ பாக்ஸ் எல்லாம் ஒருமா வச்சுட்டேன். அண்ட் இப்போ வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். நான் அதுக்கு முன்னாடி ஒரு கரண்டி ஏதாவது எடுத்துருக்கேன். ஸோ இந்த டேப்லாம் வச்சுட்டு நான் கரண்டி எடுத்துருவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓ அண்ட் பாக்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கிடையாது, எல்லாமே வந்து அட்டை மாதிரி தான் இருக்கு, கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. நீங்க அம்மா? ஏ அம்மா, நம்ம ரெண்டு பேருமே இது ஸ்டார்டர்ஸ்னு தெரியலையே, இவ்வளோதான் இருக்கும் சாலட். ஸோ இது வந்து சாலட். வாவ்,
சோ இது வந்து fish and chicken அப்படி நினைக்கிறேன் and starters எல்லாமே இந்த மாதிரி டப்பால வந்திருக்கு சோ இது வந்து டிக்காஸ் கபாப் ஸ்டிக்காஸ் அந்த மாதிரி இருக்கு wow chicken wings and prawns okay so இது வந்து வெஜ் குருமா இதுல மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு தனி தனி இது பட்டர் சிக்கன் நினைக்கிறேன் ஸோ பட்டர் சிக்கன் வாசனை தான் வருது மட்டன் மங்கோஸ்தோ ஏதோ போட்டிருந்தாங்க பேர் மறந்து போயிடுச்சு ஸோ இது வந்து மட்டன் இதுவும் பட்டர் சிக்கன் வாசனை தான் ஆனால் வருது ஒரு எதுக்குமே பேர் தெரியலங்க எல்லாமே ஒரு ஒரு குழம்பு தம் பிரியாணி இது இந்த பிரியாணி மாதிரி இருக்கு பெஹரூஸ் வாசனை பெரு பெஹரூஸ் பிரியாணி மாதிரி இருக்கு அது என்ன அது இது வெஜ் தான் இது ஸோ வந்து ஃபஸ்ட்டு இது சாப்பிட்டு பார்க்கலாம் கட்லெட் அவ்வளோதான் இதுக்கு டிப்பு கொடுத்துருக்காங்க புதினா டிப் டேய் மூஞ்சிலே அடிச்சுது ஸோ கட்லெட் மாதிரி இருக்கு தீபாவளி சாப்பிடுவோம் மேக்ஸாக அங்கே இருந்தால் மொல் மொழுன்னு வந்துருக்கும் நல்லா இருக்குதுங்க அது சூப்பராக இருக்கு எஸ் நல்லா தொட்டு சாப்பிடுவோம்ல இது சூப்பராக இருக்கு இந்த இது ரெண்டு சாப்பிடுவோம் இது வந்து ஸ்மாஷ்டு பொட்டேட்டோஸ் கார்ன்ஸ் அப்புறம் கேரட் எல்லாம் வந்து சீவி போட்டிருக்காங்க சீவி போட்டு அதை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க ஆயில் ஃப்ரை சூப்பராக இருக்குது எந்த டிப்புமே இல்லாமல் வெறும் ஆயிலே டேஸ்டாக இருக்கு லவ் த ஃபிஷ் அப்பா இருக்கும் தேன் மாதிரி இருக்கு அப்படியே நல்லா இறங்கு சோ ஆ ஃபிஷ் பத்தி சொல்றேன் சோ ஃபிஷ் வந்து அப்படியே நோங்கு மாதிரி இறங்கு அப்படி இருக்கு ஸோ சாஃப்டா டேஸ்டா எடுத்துக்கா இது லைட்டா தீஞ்சு போற மாதிரி இருக்கு இதெல்லாம் இது மாதிரி பன்னீர் இருக்கு மாதிரி இருக்கு பட்டர் மசாலா மாதிரி இருக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு எல்லாமே அல்டிமேட் பன்னீர் இருக்கு ஓ யம்மி யம்மியா இருக்கு சோ இது வந்து சிக்கன் சிக்கன் இன்னும் கொஞ்சம் பாயில் ஆயிருக்கலாமோ அப்படின்னு தோணுது பாப்பா இன்னொரு ஸ்பூன் எடு பாப்பா குட்டி குட்டியான சிக்கன்லாம் நல்லா பாயிலாக இருக்கு
பெரிய பீஸ்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 1 minute ஆகுது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயில் ஆயிருக்கும். அது பார்பிக்யூல வச்சிருந்துருக்கலாம். ஆக்சுவலாக இதே ப்ளாக் வந்து நான் இஃப்தார் பாக்ஸ் சாப்பிட்டேன், அப்புறம் குண்டா இருந்தேன். அப்போ அது கேமராவில் ஒல்லின்னு சொல்ல முடியாது, ஆனால் பாரு கழுத்துக்கிட்ட நல்லா கேப் இருக்கு. திரும்ப குண்டா வரத்துக்கோ, நின்றுருக்கேன். நீங்க வந்து பார்பிக்யூலாம் போனீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மசாலா இருக்கும், ஆனா வந்து ஐட்டம் மட்டும் வேற வேற இருக்கும். சிக்கன் விங்ஸா இருக்கும், சிக்கன் பீஸா இருக்கும், ஃபிஷ் இருக்கும், ஃபிஷ் இருக்கும், ப்ரான் இருக்கும், பட் மசாலா மட்டும் ஒரே மாதிரியான டேஸ்ட்ல தான் இருக்கும். அதே தான் இங்கேயும். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி டேஸ்ட் தான், பட் எல்லாம் வேற வேற. பார்பிக்யூ பண்ண ஒரு சிக்கனை வச்சு குழம்பு வச்சிருக்காங்க. தால் மக்கனி டேஸ்டா இருக்கு, அந்த மட்டன் குழம்பு அதுவுமே நல்லா இருக்கு, ஆனா லைட்டா புளிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. நான் வந்து இப்ப வந்து பிரியாணிக்கு வந்திருக்கேன். சோ பிரியாணி நல்லா ஊதி ஊதியா இருக்கு, தம் பிரியாணி. பட் எனக்கு லெக் பீஸ் வச்சுட்டாங்க, நான் லெக் பீஸ் அவ்வளவு சாப்பிட மாட்டேன். பிரியாணி வேணுமா இல்ல? நல்லா இல்லை, மீன்ஸ் எதுவும் தொட்டுக்காம பிரியாணி நல்லா இல்லை. பட்டர் சிக்கன் வச்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். ஹலோ கைஸ், நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன். ஓகே பாய். ஒரு சில இடத்துல எல்லாம் பரோட்டா சாஃப்டாவே இருந்தாலும் மெல்லும் போது இந்த ஜா லைன் எல்லாம் வலிக்கும், பட் இது டேஸ்டா இருக்கு. குலாப் ஜாமுன் வந்து கோவா போட்டு பிசைஞ்சிருக்காங்க, மாவு ரெடி பண்ணுவாங்கல்ல அதுல வந்து பால்கோவா போட்டு பிசைஞ்சிருக்காங்க. மூங்கால் ஹல்வா எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன்னு நினைச்சேன், ஆனா சம்ம டேஸ்டா இருக்கு. வாவ், டெசர்ட் 3 கொடுத்திருந்தாங்க இல்லையா, குலாப் ஜாமுன், ப்ரௌனி, ஹல்வா. ப்ரௌனியை தவிர மீது ரெண்டுமே சம. வாவ், அம்மா அப்படியே நெய் மிளக்குதுமா. வாவ், குலாப் ஜாமுன்ல பால்கோவா போட்டு பிசைஞ்சிருக்காங்க. சோ
ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சாச்சு. மூச்சு கூட விட முடியலையே. நைஸ், நல்லா சாப்பிட்டேன். பார்த்துருப்பீங்க, வேர்த் த ப்ரைஸ், வேஸ்ட்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது. டெசர்ட் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. ஐம் ஹாப்பி வித் இட் அண்ட் வேல்யூ ஃபார் த மணி. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். பண்டமிக்கில் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு இப்படி வீட்லேயே உட்காந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. அண்ட் ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அண்ட் அநேகமாக நெக்ஸ்ட் வீடியோ இன்றைக்கி தின்ன தீனிக்கு ஒர்க் அவுட் வீடியோவாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர்.